2022 ஆம் ஆண்டின் இலங்கையின் பொருளாதாரம் எவ்வாறு அமையக்கூடும்? இரண்டு வழிகளிலே பார்க்கலாம். ஒன்று, முறையான பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்களை மேற்கொண்டு 2022 ஆம் ஆண்டிலே IMF போன்ற நிறுவனங்களை அனுசரணையை பெற்று அரசாங்கம் நடந்து கொள்ளுமாக இருந்தால் 2022 ஆம் ஆண்டிலே ஒரு கால இடைவெளியின் பின்னர் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தினுடைய நம்பகத்தன்மையை மீட்டெடுத்து, அதே போல முதலீட்டாளர்களுடைய நம்பகத்தன்மை, உள்நாட்டிலே இருக்கின்ற முதலீட்டாளர்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களுடைய நம்பகத்தன்மை, நுகர்வோருடைய நம்பகத்தன்மை, மக்களுடைய வருமானம் பெருகும் என்கிற நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதனூடாக பொருளாதாரத்திலே ஒரு மீட்சியை கொண்டு வர முடியும். அவ்வாறு இல்லாமல் இப்போது நடைபெறுவதை போன்றே தொடர்ந்தும் தனிப்பட்ட நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று இலங்கை இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்யுமாக இருந்தால் இதைவிட மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே இலங்கை பொருளாதாரம் நிச்சயமாக சென்று அவள் அல்லல் பட வேண்டிய ஒரு சூழலிலே சூழலை தவிர்க்க முடியாது 2022 ஆம் ஆண்டிலே. ஆகவே இந்த நிலைமை எவ்வாறு கையாளப்பட போகிறது என்பதை பொறுத்துத்தான் 2022 ஆம் ஆண்டிலே இலங்கையினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே ரெண்டு விதங்களிலே இதை பார்க்கலாம். ஒன்று, முறையான கொள்கை திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு அதாவது மீட்சிக்கான கொள்கை திட்டங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படுமாக இருந்தால் இலங்கையை மீட்டெடுப்பது சாத்தியம். அவ்வாறு இல்லாமல் போகும் இடத்து இலங்கை இதைவிட மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும்.